அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் ஹாலில் எப்படியெல்லாம் பிட் அடிக்கிறாங்க, அதை பிட் அடிக்கிறதுக்காக என்ன மாதிரிலாம் புதுசாக கண்டுபிடிச்சி விட்டுருக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணாலும் வந்து நிறைய பேர் வந்து இந்த புதிய கண்டுபிடிப்புகளை மாட்டிக்கவும் செய்கிறாங்க. நான் இதில் என்ன ப்ரொமோட் பண்ண போகிறேன்னா, என்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இதை ட்ரை பண்ணாதீங்க, பட் இது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நாடி, நரம்பு, ரத்தம், சதை இது எல்லாமே பிட்டால் ஊறி போன ஒருத்தரால் மட்டும்தான் பிட் அடித்து பாஸ் பண்ணவும் செய்ய முடியும். அது மாதிரி ஆளுங்க தான் சர்வே பண்ணி பிட் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது 90s இன்ன வரைக்கும் இருக்கிற வரலாறு அதுதான். ஸோ பிட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் வேணும். அவன் தான் வந்து மிகப்பெரிய டேலண்டான பர்சன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ டேலண்ட் இருக்கிற பர்சன் தான் இப்போ பிட் அடிக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற நான் சொல்ல போகிற இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து நார்மலாக டெக்னிக்கல் ஓரியன்டாக நீங்கள் ஐடியா இருந்ததுன்னா போதும், நீங்கள் சாதாரணமாக பிட் அடிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ வரப்போகிற கெசட்ஸ் எல்லாமே. ஒன்றே ஒன்று தான், இதை நான் வந்து திரும்பி திரும்பி சொல்கிறேன், நான் ப்ரொமோட்லாம் பண்ணல, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பட் இதை எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. இதை நிறைய பேர் வந்து மாட்டோ செஞ்சுருக்குறாங்க. ஆனால் இந்த கெசட் எல்லாமே வந்து யாரெல்லாம் எக்ஸாமில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்காகவே இந்த ப்ராடக்ட் விட்டு அப்படின்னு ப்ராடக்ட் மேக் பண்ணவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லலை, அதை திரும்பி சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் என்னென்னா இன்விசிபிள் வாட்ச். இன்விசிபிள் வாட்ச் அப்படின்னா வாட்ச் தான் இன்விசிபிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வாட்சில் இருக்கிற கண்டென்ட் இன்விசிபிளாக இருக்கும். நார்மலாக யாராவது பார்த்தாங்க அப்படின்னா வாட்ச் மாதிரி தான் தெரியும், டிஸ்பிளே இருக்கிறது ஒன்றும் தெரியாது. பட் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற டிஸ்பிளேவில் என்னென்ன இருக்கும், பட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பக்கத்து சைடில் பட்டனாக இருக்கும், அது ரொட்டேட்டும் ஆகிக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்ட்ரோலையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த வாட்சை கொண்டு போயிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற வேர்டு, எக்ஸலு, அப்புறம் வந்து பவர் பாயிண்ட்டு, இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த குவஸ்டின்ஸ்க்கு என்ன மாதிரி ஆன்சர் தேவையோ அப்போ உங்களுக்கு டிஸ்பிளே வரும், நீங்கள் அந்த கண்ணாடி வச்சு பார்த்துக்கலாம். யாராவது ஹால் சூப்பர்வைசர் யாராவது ஒருத்தர் வந்து செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, செக் பண்ணும்போது நார்மலாக வெளியிலேருந்து அவங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுன்னு நான் சொல்ல விரும்பலை, பட் இப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அமேசானில் கூட இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டாலர் ரேட்டு எல்லாமே நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் பென். இந்த சூப்பர் பென் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம பென்னுனா என்ன பண்ணுவோம், எழுதுறதுக்கு மற்றதை யூஸ் பண்ண போகிறோம் பாட்டு. ஆனால் இந்த பென் என்னென்னா சைடில் வந்து டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு என்ன குவஷ்சன்ஸ் என்ன தேவையோ அதுக்கான ஸ்க்ரீன் ரொட்டேஷன் அதை பாட்டு மூவ் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பென்லேயுமே நீங்கள் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் போய் சர்ச் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அந்த குவஷ்சன்ஸுக்கான ஆன்சரையும் டிஸ்பிளேயில் கொண்டு வந்துடலாம். சப்போஸ் வேறு இன்விசிபிள் யாராவது வந்து ஹால் சூப்பர் ரோல் யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த பட்டன் நீங்கள் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த இன்விசிபிள் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு எழுதுகிற பெண்ணு மாதிரி தான் இருக்கும். எழுதுகிற பெண்ணுக்கும் மற்ற பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து இந்த பெண் நீங்கள் இப்போ இந்த இமேஜில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மல் பெண்ணு தான், பட் டிஸ்பிளே மட்டும்தான் வந்து கொஞ்சம் வரும். ஸோ இதனால தான் இதை சூப்பர் பெண்ணுனு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறதுனா லைவ் ஸ்ட்ரீம் வைஃபை பட்டன், அட் த சேம் டைம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வைஃபை கிளாஸ், இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வைஃபை பட்டனை பார்க்கலாம். அந்த வைஃபை பட்டன் என்ன ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பட்டனில் வந்து உங்களுக்கு கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஒயர்லெஸ்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒயர்லெஸ் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு மேட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு எங்கேயோ நடக்கிற மேட்ச்சை லைவில் பார்க்குறோம் இல்லையா, கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும் எல்லா மேட்சுமே. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் டிஸ்பிளே பண்ண வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க அந்த குவஷ்சன்ஸை பார்த்துக்கலாம். அவங்க பார்த்துட்டு ரிட்டன் உங்களுக்கு ஆன்சரும் கொடுக்கலாம். ஆன்சர் கொடுக்கறதுக்கு நீ வைஃபை எனேபிள் பண்ணி லைட்டாக ஒரு சின்னதாக டாட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, டாட்ஸை காதுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சருமே கிடைச்சிரும். ஸோ இது என்ன அப்படின்னா ரொம்ப சீக்ரெசி மெயின்டைனாகவும் இருக்கும். உங்களுக்கு சும்மா அந்த பட்டன் எடுத்து ஒரு டிஸ்பிளே மாதிரி அந்த பேப்பர் மேலே ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான குவஷ்சன்ஸ் டிஸ்பிளே வரும், அதை அவங்க பார்த்துருவாங்க, ஆன்சர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு பட்டனை கொண்டு போயிட்டு கையை கொண்டு போயிட்டு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கிளாஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கிளாஸை நீங்கள் போட்டு நார்மலாக வந்து இந்த வியூஸ் இப்படி நீ கொண்டு வந்தீங்க கீழே குமிஞ்சிங்க அப்படின்னாவே அந்த வியூஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலையும் உங்களுக்கு அதை தான் காட்டியிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த கண்ணாடியை வச்சுட்டு இந்த வைஃபை டிஸ்பிளே விட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே வரும், அவங்க வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது, ட்ரை பண்ணாதீங்க.
தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் நான் பார்க்குறதுன்னா ரோலிங் பேப்பர் பென். ரோலிங் பேப்பர் பென் அப்படின்னா இந்த பென்னோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மேக்ஸில் வந்து ரொம்ப 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 தடுமாறுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் கம்ப்ளீட்டாக அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ஸ்டக்குன்னு ஞாபகம் வராது. ஒருத்தர் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுனா போதும் அந்த ஓல் சமையை போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பேனா வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சும்மா அந்த பேப்பர் வந்து இப்போ இழுத்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேப்பர் மாதிரி வந்து அந்த பேப்பரில் உங்களுக்கு ஃபார்முலா டிஸ்பிளே எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு திரும்பி விட்டீங்க சப்போஸ் நீங்கள் இன்ஜினியர் லெட்டர் வந்தாலும் டக்குனு விட்டுலாம் அது பேனா மாதிரி இருக்கும். எந்த விதமே டவுட்டுமே வராது. இந்த ரோலிங் பேப்பர் பென்னு தான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஓரியன்டாக, இப்போ வந்து யாருக்கெல்லாம் சின்ன சின்ன ஃபார்முலாலாம் மிஸ் ஆகுதோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணாதீங்க. ஒன் செகண்ட், நான் திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம் அதே தான். இது எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் வேல் டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் காலேஜ் பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பெட் அடிக்கிறானா, இப்போ ஆறாவது பையனை அந்த அளவுக்குலாம் முன்னேற அளவுக்கு இருக்கிறான். ஸோ இவங்களுக்கு இந்த டெக்னாலஜி நம்ம அவன் இப்போ நீங்கள் பார்க்குற அதே சமயத்தில் உங்கள் டீச்சர்ஸும் பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிடன் பென்சில் பாக்ஸ். இந்த ஹிடன் பென்சில் பாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உள்ளக்கிற பென்சில்லேருந்து எல்லாமே உள்ள அப்படியே தெரியும். பட் என்னென்னா ஒன் சைடு வியூவில் தான் தெரியும், பேக் சைட்லேருந்து வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் அந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து பேக் சைட்லேருந்து பார்த்தாங்க அப்படின்னா தெரியாது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து பிட்டு அது மாதிரி எழுதி எடுத்து போயிட்டு அந்த பென்சில் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னாங்கனா அது ஒன் சைட்லேருந்து தெரியும். அதாவது உங்கள் சைடுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே தெரியும், அதை பார்த்து எழுதிட்டு இருக்கலாம். திடீர்னு இன்விஜுவல் லெட்டர் எதாவது வந்தாங்கன்னா அந்த ஜாண்ட பாஷையோட கம்பு வச்சிட்டிங்க அப்படின்னா மேலேருந்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஹிடன் பென்சில் பாக்ஸ் வந்து நார்மலாக வந்து அதாவது மீதி எல்லாமே வந்து ஒயர்லெஸ் கனெக்டடு ஹெட்ஃபோனும் இது எல்லாமே பாக்கெட்டில் வச்சுருக்கணும். அது எல்லாமே மொபைல் ஃபோனு இதெல்லாம் நெட்டு இது மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் இந்த ஹிடன் ஃபோன் நார்மலாக நான் சொன்னல ஃபஸ்ட் நாடி நரம்பு சதை பொத்து எல்லாமே வந்து ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் பிட் அடிக்க முடியும். அந்த மாதிரி ஆண்களுக்கு இந்த ஹிடன் பென்சில் பாக்ஸ் வந்து இன்னும் ரொம்பவே யூஸாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா சாதாரணமாக இந்த டெக்னாலஜி இல்லாத காலத்திலே வந்து பிட் அடித்து பாஸ் பண்ண ஒரு ஆளுக்கு இப்போ இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா எல்லாமே பிட் அடித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ட்ரை பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்பிளே வாட்ச். இந்த டிஸ்பிளே வாட்சோட ஸ்பெஷல் என்னென்னா நார்மலாக நம்ம கட்டியிருக்கிற வாட்ச் தான் இந்த வாட்சில் வந்து நம்ம டைம் பார்க்குறதுலேருந்து எல்லாமே தெரியும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்ச் பார்த்து பார்த்தியா அந்த வாட்சோட ஸ்பெஷல் என்னென்னா அந்த டிஸ்பிளே தெரியறதுக்கு பட் இன்னொரு கண்ணாடி ஸ்பெஷலாக போட்டிருக்கணும். பட் ஆனால் இந்த வாட்ச் என்னென்னா நார்மலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் இதே சேம் கண்டிஷன் தான், நீங்கள் அந்த வாட்சை கொண்டு போயிட்டு சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் பேப்பர் கொஷின்ஸு சாரி பிடிஎஃப் எக்ஸல் அப்புறம் வந்து எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டிஸ்பிளேவில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்போது தெரியும், நீங்கள் எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் இன்விஜுவல் லெட்டர் எதாவது வந்தாங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக இருக்கிற விவசாயம் போகலாம். இது வந்து நார்மலாக என்னென்னா அந்த இன்விசிபிள் வாட்சை விட இது லைட், அது வந்து ரேட் அதிகம், இது கொஞ்சம் கம்மியும் கூட. இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து ஒரு சிலர் வந்து இந்த டிஸ்பிளே வாட்சிலாம் மாட்டியிருக்கிறாங்க இது கூடுதலான தகவலும் கூட. ஸோ அதனால் நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா செவன்லேருந்து காலேஜஸ்க்கெல்லாம் வந்து செமஸ்டர் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு இது யூஸ் ஆகாது அப்படின்றதே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன்ற சேனலாக நன்றி, வணக்கம்.